திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான ஒன்றாக கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல் முறைகேடுகள் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது விசாரிக்கப்படும், குற்றவாளிகள் நீதிக்கு முன் நிறுத்தப்படுவார்கள், தகுந்த தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்தார் என்பது அனைவரும் அறிந்தது. தற்போது தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்தது போல கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல் முறைகேடுகள் குறித்து முறையான விசாரணை நடக்கிறது, அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தகுந்த ஆதாரங்களுடன் சிக்கியுள்ளனர். ஆனால் இந்த நடவடிக்கைகள் குறித்து அதிமுக அமைச்சர்கள் மற்றும் எடப்பாடி தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தங்களுடைய வரம்புகளை மீறி அநாகரிகமான வார்த்தைகளை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தற்போது பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். தங்கள் மீது குற்றமில்லை என்றால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தங்கள் குற்றம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்குகளை எதிர்கொண்டு குற்றமற்றவர்கள் என்று நிரூபிப்பதை விட்டு அதை விட்டுவிட்டு தேவையற்ற வீண் பேச்சுகளை பேசி வருகின்றார்கள். குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை பார்த்து பொது மேடையில் பேசும்போது, நாங்களும் ஆட்சிக்கு வருவோம், அப்பொழுது வந்தால் காவல்துறையாக இருந்தாலும் சரி அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, எந்த மூலையில் நீங்கள்லாம் ஓடி ஒளிந்தாலும் விடமாட்டோம், உங்களுடைய சட்டையை கழுட்டுவோம் என்று அநாகரிகமாக உரிமையில் பேசியிருந்தார். இந்த தகவல் அரசியல் தாண்டி பொதுமக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்கள் அரசு அதிகாரிகளை ஒருமையில் பேசுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்றும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை செய்துள்ளார்கள், தகுந்த ஆதாரம் கிடைத்துள்ளது, குற்றமற்றவர்கள் என்றால் அதை நீதிமன்றம் கூறுமே தவிர தேவையற்ற வீணான பேச்சு யார் மீதும் பழி சுமத்த வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை, எனவே இனியும் அரசு அதிகாரிகளை முறையற்ற வார்த்தைகளால் யார் பேசினாலும் அதை திமுக அரசு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்று கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்களும் சமூக வலைதளங்களில் எடப்பாடிக்கும் அவரின் ஆதரவாளர்களுக்கும் கடும் கண்டனம் பதிவு செய்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் எடப்பாடி பெரும் அப்செட்டில் இருக்கிறாராம். ஏன்பா, எல்லாரும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? ஒரு பக்கத்து ஜெயக்குமார், ஒரு பக்கத்து சி வி சண்முகம் அப்படின்னு தொடர்ந்து ஏதாவது பேசி வம்பு தூட்டுக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நெருங்கிய வட்டாரத்தில் புலம்பி தீர்த்திருப்பதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. எது எப்படியோ, அதாவது உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்கணுங்கிற மாதிரி கடந்த ஆட்சியில் செஞ்ச ஊழல் முறைகேடு இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. குற்றம் இல்லை அப்படின்னா நிரூபிக்க வேண்டியதான். அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது நிச்சயம் மேலும் மேலும் அதிமுக அரசுக்கு அரசு மீது இருக்கக்கூடிய வெறுப்பை அதிகப்படுத்துவதாக பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.